வெயிட் பண்ணாத அந்த மாவையும் அந்த இஞ்சியும் சேர்ந்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவேன். ரேபிட் சாப்பிட்ருக்கேன், பாம்பு நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்றைக்கி தான் முதல் வாட்டி நான் முயற்சி பண்ண போகிறேன். நான் சாப்பிட்ட வந்து ரொம்ப வியர்டான காம்பினேஷன், அம்மா வீட்டில் சாம்பார் வைப்பாங்க, சைட்டுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னால் கீழே போய் டிஸ்டீஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்து, குறிப்பாக இந்த பாபக்யூ இல்லைனா சீஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்து தான் அதை காம்பினேஷனாக சாப்பிட்ருக்கேன். நான் கெம்புடே கூட கூட போனபோது பல்லுட் அப்படின்னு ஒரு டிஷ் கொடுத்தாங்க, பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்கேன், நல்லா இருக்கும்னு வாயில் வச்சா கடிக்க கடிக்க அது வேறு மாதிரி இருந்துச்சா. முட்டை டேஸ்ட் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாந்தியம் நிறைய வந்துச்சு. இது வரைக்கும் வாழ்க்கையில எதுவுமே நான் வேடா சாப்பிட்டது கிடையாது, சரியா? எனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த ப்ராக்லேக், அப்புறம் ரேபிட் சாத்தே, இன்னொன்று வந்து உடும்பு, இதெல்லாம் கூட வந்து என் வாசனையோட முடிச்சுக்கிட்டேன். ஆனால் இது எதுவுமே நான் தொடல. ஜேக்கப் பிஸ்கெட்டை வந்து காஃபி டீ மழையில் தொட்டு சாப்பிட்ருப்பாங்க. நான் வந்து அம்மா வைக்கிற ஈத்தாம்பிளி சம்பாவில் வந்து அது ரெண்டு ஜேக்கப் பிஸ்கெட் நடுவில் வச்சு சாப்பிட்ருக்கேன். தவளை சாப்பிட்ருக்கேன். நம்ம மாட்டேங்கன்னு தெரியும், எனக்கே தெரியாது, என்ன ஏமாத்தி கொடுத்துட்டாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, எதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நான் சொன்னால் அதுதான் நல்லா இருந்துச்சிடும் தெரியுமா, அது தவளை நாங்கள் பாருங்கள் அப்பயே போய் வாந்தி எடுத்தேன். எனக்கு இந்த ஃபுட் சேலஞ்சா? ஓ மை காட். நாகு உண்மை நாகு. நீ கோரிங் சாம்பார் பர்ஃபெக்ட், நல்லா இருக்கு. கடையில் இது விற்க ஆரம்பிக்கலாம். பிள்ளைங்க வீட்டில் செஞ்சிடாதீங்க, இது சும்மா விளையாட்டுக்கு செய்கிறோம். சாக்லேட் பாசம் நீ கோரிங் வா. ஓரோ பிஸ்கெட்டு தயிர் கொடுத்துருக்காங்க. Actually, it's very nice. இது ஓகே இருந்துச்சு. நானும் உப்பும் அது சீனி மாதிரி தொட்டு சாப்பிடணுமா? இது சாப்பிட மாட்டோமா? அதான் முடிஞ்சது. வாட் எ காம்பினேஷன். இத பார்த்தாலே எனக்கு வயித்த கிடக்குது. நினைச்சாலே வந்துடுது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும். எந்த மனுஷனும் சாப்பிட முடியாதுங்க, ஆனால் ஒருத்தனால தான் முடியும்னு நிரூபிச்சிட்டாரு நம்மளுடைய பார்ட்னர். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய காம்பினேஷன்ல ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணதில்ல. இது உண்மையிலே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஷாமினி சொன்னாங்க ஜெயினேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் ஷாமினி ஜெயினேஷ் ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது. நான் முயற்சி பண்ணதுல இது ரொம்ப பேடுங்க. பிரியாணி அண்ட் சாக்லேட் நோ. காம்பினேஷன் வந்து பொருந்தாததை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஏன் இந்த காம்பினேஷனை வச்சு நம்ம ஒரு புதுசாக ஒரு டிஷ் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. வாழ்க்கையில் எல்லாரும் உயிர் வாழ்வதற்கு வந்து சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்றேன். அதனால் இந்த விஷயம்லாம் வந்து ஜுஜுபி. இதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் சில பேர் நல்ல காம்பினேஷன் சாப்பிட்ருப்பாங்க, சில பேர் ரொம்ப மோசமான காம்பினேஷன்ஸோ அப்படியே சால்ட்டாக சாப்பிட்ருப்பாங்க. சும்மா பாருங்கள், அதோட சிரிங்க, லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.